தேவ திட்டத்தை நாம் எவ்விதமாய் அறிந்து கொள்ள வேண்டும், அதை எப்படி நாம் பயன்படுத்தி பிறருக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். உங்களுக்கும் எனக்கும் ஒரு தேவ திட்டம் இருக்கிறது, அதை நாம் எப்படி கண்டுகொள்ள முடியும்? பவுலைப் போல நாமும் ஜெபிக்கலாம், என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் அவர் தம்மை வெளிப்படுத்தி நாம் என்ன செய்ய வேண்டும், எதற்காய் படைக்கப்பட்டோம் என்பதை குறித்து அவர் வெளிப்படுத்துவார். பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்று ஆனால் எனக்குள்ள என்ன வரங்கள் இருக்கிறது என்று எனக்கு தெரியல அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு பல மெத்தடில் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை குறித்து தேவனுடைய திட்டம் என்னன்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சதில் ஒரு ஸ்டெப் எடுத்துவீங்க, அவ்வளோதான். உங்களுக்குள்ளே இருக்கிற திறமை தாழ்ந்துகள் எல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிப்பீங்க. இதுக்கு ஒரு தனி சயின்ஸ் தேவையா, இதுக்கு ஒரு தனி ஃபார்முலா யூஸ் பண்ணி படிக்கணுமா, செய்யலாம், தவறு இல்லை. ஆனால் தேவனுடைய திட்டத்திற்குள் நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிட்டிங்கனாலே உங்களுக்குள்ளே என்ன கிருபைகள் தாழ்ந்துகள் இருக்கிறது என்பதை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. நமக்குள்ளே இருக்குது பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே வந்த உடனே கிருபை வரங்கள் இருக்கிறது, நமக்குள்ளே மங்கி கிடக்கிற தாழ்ந்த திறமைகள்லாம் தட்டி எழுப்பப்படுகிறது. பரிசுத்தாவியானவர் அதை செய்கிறார், நினைப்பூட்டுகிறார், வலுப்படுத்துகிறார், பயன்படுத்துகிறார். ஸோ நம்முடைய திறமை தாழ்ந்துகளுக்கு இதுவரை வாய்ப்பில்லாத போது சபையின் மூலமாக அதை கண்டுபிடிக்க செய்து அதை வெளிப்படுத்த உதவி செய்கிறார். உங்களுக்குள்ள ஆண்டவர் இன்பில்டட் டீஃபால்ட்டாக சில கிருபைகள் தாழ்ந்துகள் திறமைகள் உள்ள வச்சிருக்கிறார். ஏன்னா உங்களுக்கு ஒரு பெரிய திட்டம் அவருக்கு இருக்குது. நீங்கள் ஒரு சாதாரண மனிதன் அல்ல, ஒரு சாதாரண மனுஷி அல்ல. ஸோ நீங்கள் செயல்படும் பொழுது இதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்குன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நம்ம முதல்ல கதை எழுத முடித்த உடனே நான் எழுதின கதையை நான் வாசிக்கிறேன், நான் தான் எழுதினானான்னு எனக்கு சந்தேகம். இது பிள்ளைனால எங்கே போச்சு, கண்டுபிடிக்காம இருந்தேன், அதான் முக்கியம். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பரமாக தோனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என்னுள்ளம் பரமாக தோனிக்குதே. 29 வருடங்கள் நான் அதை கண்டுபிடிக்காமல் வைத்து விட்டேன், புதைத்து வைத்து விட்டேன். ஒரு தாழ்ந்து வாங்க நம்ம புதைத்து வைத்தது போல புதைத்து வைக்கப்பட்டது. யாரோ ஒருத்தர் தூண்டி எழுப்பி சபைக்குள்ளே பயன்படுத்த அனுமதி கொடுக்கும் பொழுது என் வாழ்க்கை மாறிட்டு. அன்பானவர்களே, இதைத்தான் உங்களோடு நான் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கேன். ஆகவே நீங்கள் என் தாழ்ந்து திறமையெல்லாம் கண்டுபிடிச்சி ஒரு நாள் ஆண்டுடைய திட்டத்தை நிறைவேற்ற போறையா அப்படின்னு சொல்கிறீங்க, யாரும் அப்படி செய்ய முடியாது. தேவனுடைய திட்டம் உங்களுக்குள்ள இருக்கிறது, அந்த திட்டத்தை நிறைவேற்ற ஏற்கனவே ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற கிருபை வரங்கள், நீங்கள் பரிசுத்தாவின் மூலமாக பெற்ற வரங்கள் எல்லாம் ரெடியாக இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுனால தேவ திட்டத்தை முழுமையாக கண்டுபிடிப்பீங்க. ரெண்டும் மாறி மாறி ஒரு காயினில் ரெண்டு பக்கம் மாதிரி தான். நான் தேவ திட்டத்தை கண்டுபிடிச்சி செயல்படுறதுனால கிருபை வரங்களை கண்டுபிடிக்க முடியும், இல்லாட்டா என் கிருபை வரங்கள் தாழ்ந்துகளை கண்டுபிடிக்கிறதுனால தேவ திட்டத்தின் பாதையில் நடக்க முடியும். ரெண்டும் சரிசமமாக இல்லாட்டல மாறி மாறி நடக்கலாம். ஆனால் நீங்கள் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. தேவ திட்டம் கண்டுபிடிக்கிறது 6 மாதம், அதுக்கப்புறம் கிருபை வரங்கள் கண்டுபிடிக்கிறது 6 மாதம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. யூஆர் இந்த ட்ராக், இப்போவுமே நீங்கள் அந்த சரியான பாதையில் இருக்கிறீங்க, பயப்படாமல் நம்புங்க. இங்கே பவுல் பாருங்கள் இன்னும் சொல்கிறேன், அவருக்கு வந்து 1 கொரிந்தியர் 14:18 வாசிக்க, அதிக பாஷைகளை நான் பேசுகிறேன். அவர் படித்தது வந்து தமஸ்கூல்லேருந்து படிச்சிருக்கிறார். ஸோ கிரேக்க மொழியில் அவர் ஈஸியாக பேசுவார். அவங்க வீட்டில் படித்தது எப்ரேய மொழி, சொன்ன அந்த லோக்கல் லாங்குவேஜ் அரமே மொழி. நமக்கு தெரிஞ்சே ஒரு 3 லாங்குவேஜ். இன்னும் அவர் சொல்கிறாங்க நிறைய லாங்குவேஜ். அவரே சொல்கிறார், உங்களிலும் அதிகமான பாஷைகளை பேசுகிறேன். ஸோ அது எப்போ அதுக்கு அவர் அதிகமாக பயன்பட்டது, அதிகமாக பயன்பட்டது பாருங்கள், எப்போ பயன்பட்டது, அவர் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும் பொழுது பயன்பட்டது. ஏன் அவருக்கு பன்மொழி ஒரு புலவர் போல பன்மொழியில் ஞானம் கிடைத்தது இருந்தது. சிலருக்குலாம் ஈஸியாக லாங்குவேஜ் கற்றுக்கிடுவாங்க, இல்லை சிலர் கற்றுக்கொள்ள முடியாது. இவருக்கு ஈஸியாக லாங்குவேஜ் கற்றுக்கொண்டு அநேக மொழிகளிலே அவர் புலமை பெற்றிருந்தார், திறமை பெற்றிருந்தார். ஏன் அப்படின்னா அவர் குறித்த திட்டம் பெரியது. நான் நினைக்கிறேன் பவுல் என்ன ஆண்டவரே நீர் பாட்டில் பிரஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை சொல்ல சொல்கிறீரு, ராஜாக்களுக்கு சொல்ல சொல்கிறீரு, எப்படி என் பலத்தினால் முடியும்னு கேட்டிருப்பார். அவர் யோசிச்சு பாருங்கள், அந்த நாட்டில் யூதர்கள் புறஜாதி என்று சொல்லி யூதர் அல்லாதர் எல்லாரையும் மட்டம் தட்டினாங்க.
புறஜாதிகள்கிட்ட போய் என்னமோ தீட்டுப்பட்டவங்கள மாதிரி பார்த்தாங்க. எரிய நரகத்துக்கு படைக்கப்பட்டவங்க நம்புனாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்கள்ட்ட போய் பேசுறதே தப்பு, பார்க்குறதே தப்புன்னு இருந்த காலத்தில் அவங்களுக்கு சுவிசேஷ ஊழியம் செய்யணும். எவ்வளோ கலாச்சார மாற்றம் பாருங்க, கலாச்சார புரட்சி பாருங்க, கலாச்சாரத்தை உடைத்து செய்யணும். ராஜாக்கள்கிட்ட போய் சொல்லணுன்றார். ராஜாக்கள் யாருடைய ராஜாக்கள்? ரோமர்கள், மொரட்டு ராஜாக்கள். அவர்களை குறித்து இரும்பு அரசாங்கம் என்று சொல்லப்படுகிறது. இரும்பு மொரட்டுத்தன்மை, மனுஷத்தன்மையற்ற அரசாங்கம். பவுலுடைய காலத்தில் இருந்த அரசாங்கம், மனுஷர்களை கொன்று குவிக்கிற அரசாங்கம். அந்த அரசாங்கத்துக்கு கீழே வேலை செய்கிறார். அவன்கிட்ட போய் சொல்ல சொல்கிறாரு, கேட்டிருப்பார், ஆண்டவரே நான் எப்படி செய்ய முடியும், என்ன செய்ய முடியும்? அப்போ தான் ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, நான் உன்னை படைக்கும் போது இந்த நோக்கத்தோடு தான் நான் படைத்தேன். புறஜாதிகளுக்கு சொல்லவும் ராஜாக்களும் சொல்லவும், அதனால் உனக்கு என்னெல்லாம் தேவைப்படும் நான் ஏற்கனவே பண்ணி வச்சுட்டேன். என்னதெல்லாம் இருக்குதோ அதில் நீ பயன்படுத்திருக்க, நீ ரெடியாகு. உனக்கு ஏன் இவ்வளோ லாங்குவேஜ் ஸ்கில் நான் கொடுத்தேன்? ஈஸியாக மற்றவர்களோட ஈஸியாக பல மொழிகளை கற்றுக்கொண்டு ப்ராக்டிஸ் பண்ணுற அளவுக்கு நீ ரோமர்களோடு பேச வேண்டும், கிரேக்கர்களோடு பேச வேண்டும், நீ இப்ரிய மக்களோடு பேச வேண்டும், அரமிய மக்களோடு பேச வேண்டும், ஒரே இடத்துல இருக்க வேண்டியவன் அல்ல. ஸோ அதுக்கு தான் இந்த கிருபைகளை கொடுத்துருக்குறேன். இது இப்போ என்ன செஞ்சார் பவுல், என்ன செஞ்சார், ஒரு பேப்பரில் உட்காந்து எனக்கு என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சார். செய்ய ஆரம்பிக்கும் பொழுது இது பயன்படுகிறது. ரெண்டும் ஒரே ரயில் மாதிரி, தண்டவாளம் போல, அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேணும். அப்புறம் பாருங்க, அவருக்கு கூட தொழில் திறமை இருந்ததாக அப்போஸ்தலர்கள் 18:3 நம்ம வாசிக்கிறோம். அவர் எப்போ படித்தாரோ, எதுக்கு படித்தாரோ, எதுக்காக செய்தாரோ, அவர் இத்தனைக்கும் நல்ல வசதி உள்ளவர், இதை செய்தான் சாப்பிடணுன்ற நிலைமையில். ஆனால் அந்த திறமை தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. உங்களுக்குள்ளே இருக்கிற திறமை கண்டுபிடிங்க, இல்லைன்னா தேவ திட்டத்தை நிறைவேற்றும் பொழுது அந்த திறமையை தன்னால் வெளிப்படும்படி ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா. 2 Corinthians 11:28 சபைகள், எல்லா சபைகளும் குறித்த கவலை. பவுலுக்கு ஒரு சபை இல்லை, எல்லா சபைகளும் குறித்த கவலை. அவ்வளோ ஒரு பெரிய ஒரு இது பாருங்க. எப்பயுமே கவனிச்சுக்கோங்க, மற்றவங்களுக்கு இல்லாத ஒரு பாரம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு பெரிய தெய்வ திட்டம் வச்சிருக்கிறார். அதில் இருந்தால் அவங்களை பயன்படுத்த போகிறார். அந்த ஏரியாவில் தான் உங்களை உயர்த்த போகிறார். எல்லாரும் குறித்த ஒரு பாரம், இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்கள் சிறு பிள்ளைகளை குறித்து ஒரு பாரம் இருந்துச்சுன்னா சீக்கிரத்தில் ஆண்டவர் சிறு பிள்ளைகள் மத்தியில் உங்களை பயன்படுத்த போகிறார். ஆனால் நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். நான் அந்த காலத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்னா 60 ஆனாலும் வராது. சரி, அந்த பாரம் எதுக்கு இருக்குது பாருங்கள், அந்த வாஞ்சை இல்லை. அவர் எல்லா சபைகளும் குறித்த கவலை. ஒரு சபையை நடத்துறதே கஷ்டம், அதை குறித்து கவலைப்பட்டு அக்கறை கொள்வதே கஷ்டம். எல்லா சபைகளும் குறித்த கவலை என்னை நெருக்குகிறதுன்னு சொல்கிறேன். அந்த பாரம் தான் இத்தனை நிறுவங்கள் எழுதும்படி அவரை செய்தது. அந்த பாரம் தான் அவர் தன்னுடைய சரீரம் பிரயாசங்கள், உடம்பு வலிகள், கஷ்டங்களோடு பாடுகளோடு ஆண்டவருடைய வேலையை, திட்டத்தை நிறைவேற்ற உதவி செய்தது. உங்களுக்கு குறித்த தேவ திட்டத்தை கண்டுபிடிச்சிட்டிங்களா பிரதர், கண்டுபிடிச்சிட்டிங்களா? இல்லட்டா நீங்கள் கண்டுபிடிங்க, ஆண்டவர் உங்களை செயல்பட இருப்பார். Mark 16:20 நம்ம வாசிக்கிறோம், அவங்க இயேசு பற்றி சொன்னாங்க, வரங்கள் வேலை செய்தது. வரங்கள் செய்ய வேலை செய்யட்டும்னு காத்திருந்தாங்கன்னா அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. நீங்கள் செய்ய, நீங்களும் நானும் படிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஆண்டவரே நான் ஒரு தேவ திட்டத்தோடு தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவ நோக்கத்தோடு படைக்கப்பட்டவன், எனக்கு அதை நிறைவேற்றதுக்குரிய எல்லா கிருபைகளும் உள்ளே வச்சிருக்கிறேன், கண்டுபிடிக்கணும், பயன்படுத்தணும், எனக்கு கிருபை செய்யணும்னு கேளுங்க. ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க, துணிந்து எடுத்து வைங்க. பவுல் இதுவரைக்கும் அவன் ஆரம்ப நாட்கள் 9 அதிகாரத்தில் பார்க்குறோம், எதிரடையாய் எதிர் திசை, கிறிஸ்துவெல்லாம் பிடிக்காது, கிறிஸ்துவை பிடிக்காது, நம்பிக்கை இல்லை, வெறுப்பு, கசப்பு, துன்புறுத்தினான். அப்படியே 360 டிகிரி திரும்பின மாதிரி ஒரு பெரிய மாற்றம். இப்போ இயேசு தான் ஆண்டவர்னு சொல்லணும். எவ்வளோ பெரிய மாற்றம், எவ்வளோ துணிவு இருந்தால் அதை செய்வார் பாருங்க, எவ்வளோ துணிவு இருந்தால் அதை செய்திருக்கணும். ஸோ இது தன்னை அந்த இடத்துல இறக்குன உடனே, தேவ திட்டம் இதுதான்னு தெரிஞ்சோடனே, இனிமேல் வேறு வழியே கிடையாதுப்பா, நான் இதுதான் அப்படின்னு வந்துட்ட உடனே எல்லா திறமைகள் தாழ்ந்துகள் அவருக்கு பயன்பட்டது. இது தனக்குள்ளே இவ்வளோ திறமை இருக்கிறது அவரே கண்டு ஆச்சரியப்படுறாரு. என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்தை கொடுத்தாருன்னு சொல்கிறாரு. அலை இல்லையா, நீங்கள் கண்டுபிடிப்பீங்களா? உங்கள் திறமை தாழ்ந்துகளை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு சில மெத்தட் இருக்குது, அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. முடிந்தால் நாம் அதை தியானிப்போம். ஆனால் தேவ திட்டத்தை கண்டுபிடிச்சி அதுக்குள்ளே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே உங்கள் கிருபை, வரங்கள், தாழ்ந்துகள் உங்களை அறியாமல் வெளிப்படும், இல்லாவிட்டால் பயன்படும். தேவ திட்டம் என்பது என்ன? தேவ திட்டம் என்பது என்ன? தேவ திட்டம் வேறு ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் ஆசீர்விக்கப்பட்டு பிறர் ஆசீர்வாதமாக மாற்றணும், அவங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறணும். அது உங்கள் குடும்பம், சபை, தேசம், சமூகம் எப்படி வேண்டுமானாலும் அது பறந்து விரிந்து போகும். உங்களுடைய அர்ப்பணிப்புக்கு ஏற்ற போல பயன்படுத்துவோம். உங்கள் சொந்த குடும்பத்திலே சிலர் பயம் இல்லாமல் சுமையாக மாறுறவங்களும் இருக்க தான் செய்வாங்க.
இல்லை அப்படி எத்தனை பேர் பார்க்குறோம், இந்த கட்டினது போலாம் அப்படின்னு சில மனைவிமார் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா வேஸ்ட்மாங்க, சில பிள்ளைகள் வேஸ்ட்டும் பெற்றோர் சொல்லுவாங்க, இல்லை குடும்பத்துக்குள்ளே பாருங்கள் பயன்படாத பாத்திரங்களாக இருப்பாங்க. ஸோ நாம் பயன்படக்கூடிய ஸ்தானத்தில் வரும்பொழுது தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறோம். அந்த பயன்படுவதற்கு தேவையான திறமைகள் தாழ்ந்துகள் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நாம் எப்படி நாம் இவ்விதமாய் சமுதாயத்திற்கு பயன்படும் கருவிகளாய் மாற்றப்பட முடியும் என்பதை வருகிற நாட்களிலே தியானிப்போம். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். கிருபையாக நிறைந்த எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை வரங்களை கொடுத்துருக்கிறேன். அதை கண்டுபிடித்து தேவனுடைய திட்டத்தை செய்வது, இல்லாவிட்டால் தேவனுடைய திட்டத்தை செய்வதனாலே கிருபை வரங்களை பயன்படுத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவது என்ற உம்முடைய தேவ திட்டம் என் வாழ்க்கையிலே எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறட்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறட்டும். ஆசீர்வதி இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. நாட்களுக்கு